ஹாய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வாட்டி நம்ம இந்த வீடியோ சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டன் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பட்டனுக்கு வந்துட்டு பிட்டு ஆஷ் பிட் அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறதுனால, போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சிங்கிள் பிட் ஆக்சஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த பிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது நமக்கு, ரைட்டுங்களா? இப்போ நம்ம தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டார்டிங் டிசைன், இதுதான் டிசைனுங்க. இதில் ஒரு சின்ன காம்போனன்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அது ஏன் போடணும் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஓகே, அதனால் இப்போ நான் போடலை. இந்த இடத்துல ஒரு குட்டி காம்போனன்ட்ஸ் வரும், அதை நான் சொல்கிறேன். இதுதான் சர்க்கியூட். பட்டன் இருக்குது, இங்கே பட்டன் நீங்கள் பீல போயிட்டு பட்டன் டைப் பண்ண வச்சுக்கிறோம். பட்டன் டைப்னால் இந்த மேலே ஆக்டிவ் பட்டன் ஒன்று இருக்குது, டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எல்இடி ஆக்சிஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. இந்த இடத்துல ஒரு காம்போனன்ட் மிஸ் ஆகுது, அது நான் என்ன எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம கோடிங் பண்ணலாம். இதாங்க கோடிங், லாஸ்ட் வீடியோவில் பண்ண கோடிங் அதே தான். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிசைனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோடிங் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ எனக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா, எல்இடி வேணும். ஆனால் அது எங்கே இருக்குது அப்புடின்னா, போர்ட் பியில் ஃபஸ்ட்டு பின்ஸ் எல்இடி, ரைட்? ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு பின் எல்இடி, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாங்களா? காப்பி பண்ணி, ஓகே, காப்பி பண்ணி இங்கே நான் எல்இடிக்கு பதிலாக நம்ம இஷ்டம் என்ன நேம்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா, பட்டன் வச்சுக்கிறேன், அது வந்து டி பட்டன் வச்சுக்கலாம். டீ உங்கள் இஷ்டம் தான், இது கூட உங்கள் இஷ்டம் தான், நம்ம இஷ்டம். அந்த வேரியபிள் இதெல்லாம் வந்து இன்டிஏ மாதிரி, இன்டிஏ இன்டி பி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி அட்ரஸ்க்கு. இந்த இடத்துல வந்துட்டு செவன் போகிற, ஏன்னா அது போர்ட் சி இல்லையா, சியில் ஃபஸ்ட்டு பின் ஐஆர் லோ பண்ணுறதுக்கான அட்ரஸ். இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, போர்ட் சியில் அவுட்புட்டாக இன்புட்டான்னு சொல்கிற கான்செப்ட் இங்கே நடக்குது. இதாங்க விஷயமே. ஸோ போர்ட் பியில் ஃபஸ்ட்டு பின் எடுத்திருக்கேன், அதே மாதிரி போர்ட் சியில் செகண்ட் பின் எடுத்துட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பட்டன் அப்படிங்கிறது இன்புட் டிவைஸ் இல்லையா, எல்இடி இஸ் அ அவுட்புட் டிவைஸ், டி பட்டன் இஸ் அ இன்புட் டிவைஸ். ஸோ இன்புட் என்ன போட சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒன் போட்டால் அதுக்கு மீன் வந்துட்டு இன்புட், ரைட்டா? அதே ஜீரோ போட்டிங் அப்படின்னாக்கா மேலே போட்ட மாதிரி அவுட்புட், புரியுதுங்களா? ஓகே, இப்போது என்ன மாதிரியான கோடிங் செய்யணும் அப்படின்னா, இஃப் பட்டன் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால், பட்டனோட ஸ்டேட்டு ஜீரோவாக இருந்தால் அந்த இடத்துல எல்இடி ஈக்குவல் டு ஒன், ஸோ எல்இடியும் ஜீரோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன், ரைட்டா? இஃப் பட்டன் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் எல்இடி ஈக்குவல் டு ஒன். இதாங்க விஷயம், பட்டன் அப்படிங்கிறவரு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்இடி வந்து ஜீரோவாகும், புரியுதுங்களா? அதே பட்டன் அப்படிங்கிறது ஒன்றாக, அதாவது ஸ்டேட் வந்து ஹையாக இருந்துச்சு, இன்புட் ஸ்டேட் ஹையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்இடி வந்து ஒன் பண்ணேன். இதுதான் கான்செப்டுங்க. ஸோ கம்பேர் பண்ணுங்கள், ஜீரோவாக இருந்தால் ஜீரோ, ஒன்னாக இருந்தால் ஒன்று. இன்புட் ஸ்டேட்டுக்கு ஏற்றணும், அவுட்புட் ஸ்டேட்டு அங்கே ஒரு வேற ஒரு பின்னில் மாற்றோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். 10 MHz இதில் போட்டு எப்போவுமே, இல்லைனா ஸ்பீடு வந்து நமக்கு டிஃபராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டரில் போய்ட்டு லோக்கல் டெஸ்க் டி அண்ட் மை வீடியோ பிக்கு என்னோட பார்த்தது, ஓகேங்களா? நீங்கள் என்ன பார்த்துனா செலக்ட் பண்ணிக்கலாம், கோடிங் கலர் இருக்குது, ஓகேவா? இப்போது ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாமா என்ன வருதுன்னு பார்க்கலாம். தெரிஞ்சுங்களா? ஏதாவது ரிசல்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிடுச்சிருங்க. ஓகே, எதாவது ரிசல்ட் மாறுதா? டிஃபால்ட்டாக இது என்ன ஸ்டேட் நம்மளால் சொல்ல முடியல. இப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லோ, அதே ஸ்டேட் தான் இருக்குது, லோ அப்பையும் லோ தான் போகுது, டிஃபால்ட்டாக இடத்துல லோவாக தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, புல்லப் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். புல்லப் அப்படின்னா, பட்டன் நமக்கு ப்ரெஸ் பண்ணால் லோ அப்படிங்கிறது தான் போகணும், எப்போவுமே ஹையும் போக வைக்கலாம், அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இந்த இடத்துல பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லோ அப்படின்றது போகணும், ஆனால் டிஃபால்ட்டாக இந்த இடத்துல என்னவாக இருக்கா, லோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெட் நம்ம மாற்றணும்ல, ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டெட் நம்ம மாற்றணும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் புல்லப்.
கரெக்டாக புள்ளப்படைய பர்பஸ் வேறு ஒன்று இருக்குது, பட் இந்த இடத்துல பட்டனை பொறுத்த வரைக்கும் புள்ளப்படைய பர்பஸ் இது தான். அதை நான் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ட்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கோங்க, இந்த லாஸ்ட்டு டிவைஸ் எடுத்துகிட்டு ஓகே கொடுங்க. இந்த இடத்துல அந்த புள்ள பவரை கனெக்ட் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணிக்கலாம், புள்ள பவரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன புள்ளப்ப வந்து 1K வைப்பாங்க, பட் சாஃப்ட்வேர் எவ்வளோ வச்சாலும் பரவாயில்ல, இட்ஸ் நத்திங் மேட்டர். இது வச்சுக்கோங்க இந்த இடத்துல எப்படி. ஓகே, இப்போ ரன் பாருங்களேன், டீஃபால்ட்டாக அதோட எப்படி இருக்குது, ஹையாக இருக்குது, புரியுதா? பட்டன் ப்ரெஸ் பண்ணலை, டீஃபால்ட்டாக அதோட ஹையாக இருக்குது. எப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் லோ ஆகிடுச்சு, அப்போ கோடி முடியும் இருக்காங்குதா? ஹையாக இருந்தது அப்புடின்னா 1, 0 இருந்ததுன்னா 0. இப்போ கோடிங் லெட்ஸ் சேஞ்ச், உங்கள் அப்போ இன்னும் புரியும், 1 ஆக்கிட்டேன். இப்போ நான் எழுதி உள்ட்டாக ஆக்கிட்டேன், பட்டன் 0 இருந்தால் 1 ஆகணும், 1 இருந்தால் 0 ஆகணும்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்படி ஆச்சா, ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், எடுத்து ஆஃப் ஆகும், ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், எடுத்து ஆஃப் ஆகும். ஸோ இதான் கான்செப்டுங்க. ஸோ இப்படி தான். ஸோ ஒரு பட்டன் இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஒரு எல்இடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டோம். ஸோ பட்டன் கற்றுக்கிட்டதில் என்ன பர்பஸ், என்ன விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னு அர்த்தம். அனலாக் சென்சார்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல தனியாக வரும், உங்களுக்கு ஒரு பாட் இருக்குது இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல நீங்கள் படிக்கிறது அனலாக் சென்சார்ஸு. பட்டு மோஸ்ட் ஆஃப் டிஜிட்டல் சென்சார், லைக் ஐஆர் சென்சார் இருக்குது, அப்புறம் டெம்பரேச்சர் சென்சார் வந்துட்டு, ஹியூமிடிட்டி சென்சார், இந்த மாதிரிலாம் டிஜிட்டல் சென்சார்லேயே வருது இல்லையா. ஹை டெம்பரேச்சராக இருந்தால் ஐயோ 5 வோல்ட் வரும் அவுட்புட்டில், லோவாக இருந்தால் 0 வோல்ட் வரும். இந்த மாதிரியான சென்சார்ஸ் எல்லாத்துக்குமே பட்டன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கு இது தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா ஒரு 7 செக்மெண்ட்டு நம்பர் ரன் ஆகிட்டு இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்பர்ஸ். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம. அண்ட் அண்டர் தி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. அண்ட் பாய், ஹாவ் அ நைஸ் டே கைஸ், பாய்.